திவ்யா ஸ்ரீதர் அவர்களோட குழந்தைக்கு பெயர் சொட்டும் விழாவிற்கு அர்ணவ் அவர்கள் போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ அவங்களோட ரசிகர்கள் எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு இது எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன திரையில கேளரி கண்மணி நாடகத்தின் மூலயமா மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சவங்க தான் அர்ணவ் அண்ட் திவ்யா ஸ்ரீதர் இவங்க ரெண்டு பேருமே அதில் ஹீரோ அண்ட் ஹீரோயினா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் நடிக்கும் போதே இவங்க லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க ரொம்பவே நல்லபடியாக மனம் வந்த இந்த ஜோடி ரீசெண்டாக அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மன வேறுபாட்டால் இப்போ பிரிஞ்சுருக்காங்க இந்த ஒரு நிலையில் திவ்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் எனக்கு குழந்த பிறந்திருக்கு என் தேவதை எனக்கு பிறந்துட்டாங்க அவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுப்பேன் இந்த உலகத்துக்கு எங்கே வேணாலும் அவங்கள கூட்டி போவேன் அவங்களுக்கு எதுனாலும் நான் ஒரு முன்னாடி நின்று பண்ணி கொடுப்பேன் அவங்க தான் இனிமேல் எனக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் இதை பார்த்துட்டு ஏகப்பட்ட பிரபலங்கள் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த ரசிகர்களும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் அவர்கள் போயிட்டு அந்த குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்க சண்டை முடிஞ்சிடும் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஆனால் அங்கிட்ட திவ்யா ஸ்ரீதர் அவங்க குழந்தைய பற்றி மட்டுமே ஒரு போஸ்டர் ஷேர் பண்ண இங்கிட்டு அவர்களும் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாரு அதில் உண்மை என்ன அப்படிங்கிறது மூளைக்கு நல்லாவே தெரியும் இதே என்ன அதை உணராமல் இருக்கும் அதிகப்படியான வழியை உங்களால் தாங்க முடியாத பட்சத்தில் அந்த வழி இன்னும் அதிகமாகும் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாரு அண்ட் எந்த ஒரு வரிகளை போதே புரியுது அவர் ஸ்ரீதரை தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத அர்ணவ் அவர்களோட இந்த ஒரு போஸ்டரை பார்த்ததுக்கப்புறம் அவரோட ரசிகர்கள் எல்லாமே நேரடியாக அவரோட கமெண்ட் செக்ஷனில் கதற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஆக்டர் பர்ஸ்னல் லை அதே மாதிரி இருங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படிங்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் தான் நீங்கள் இதை வந்துட்டு கண்டினியூ பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்காங்க அவங்கள போய் பாருங்க அப்படின்னு எல்லாேருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக அர்ணவ் அவர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் மனசு இறங்கியிருப்பாரு அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் அவரோட கமெண்ட் செக்ஷனில் அந்த குழந்தைக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க இந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு புது விஷயம் கிடச்சிருக்கு என்ன அப்படின்னா திவ்யா ஸ்ரீதர் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு இல்லையா அவங்களுக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்கள்லாம் பெயர் சூட்டு விழா வைக்க போகிறாங்க அந்த அப்ப பெயர் சூட்டும் விழாவுக்கு திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் அர்ணவ அவர்களை கூப்பிடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுந்திருக்கு அப்படியே அவங்களா கூட இருக்கவங்க எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டாலும் அவர்கள் போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இவங்க ரெண்டு பேருமே இப்ப கொஞ்சம் சண்டையில ஈகோ பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து அந்த குழந்தைக்காக இறங்கி போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் திவ்யா ஸ்ரீதர் அவர்கள் அவர்களை மனசிறங்கி கூப்பிடணும் அதே மாதிரி அவர்களும் திவ்யா வீட்டு அதாவது அவர் வீட்டு குழந்தைங்க தான் பேர் சுட்ட போறாங்க அங்க போயிட்டு ரொம்பவே நல்லபடியா மாறணும் அப்படிங்கிறத எல்லாரோட ஒரு ஆசையாவும் மாறி இருக்கு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அவர்களை திவ்யா கூப்பிட்றாங்களா அப்படியே கூப்பிட்டாலும் அர்ணவ் போறாரா அப்படின்னு குழந்தை பிறந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இது வரைக்கும் கனெக்டிங் டிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க